பார்க்க போகிறோம். ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இத்தனை விதவிதமான கேள்விகள் கேட்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்றது, முக்கியமாக இங்கிலீஷை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு எவ்வளோ அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா வாட். ஸோ இந்த வாட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு எப்படி விதவிதமாக கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு மெசேஞ்சர். மெசேஜெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு இப்போதைக்கு வந்து நமக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு வாட்ஸ்அப் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புதுசாக யாரையாவது போய் பார்க்க போகும்போது ஹாய் ஹலோ ஹாய் என்ன நடக்குது எப்படி இருக்கீங்க இப்படிலாம் கேட்போம்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில், அந்த மாதிரி கேட்குறதுக்கு தான் வந்து ஹே வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து இப்படி ஒரு டெக்ஸ்டிங் மெசஞ்சராக யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹே ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொஞ்சம் நலம் விசாரித்தல் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் குக்கிங். ஸோ வாட்ஸ் குக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, எப்படி வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து ஹாய் ஹலோ சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். வாட்ஸ் குக்கிங் அப்படின்னா என்ன, என்ன நடந்துட்டுருக்கீங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்குள்ளே அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அப்புறமா உள்ளே போகிறோம் அப்படின்னா, ஓகே என்ன ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படிலாம் கேட்போம்ல, அந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்குறது தான் ஹே வாட்ஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் த ஹெக். ஸோ வாட் த ஹெக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கோவத்தோடு சொல்லும்போது என்ன கொடுமடா இது அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஒரு வெறுப்பை காமிக்கிறது, எரிச்சலை காமிக்கிறது, அதுக்கெலாம் வந்து என்னது இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் வாட் த ஹெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்றதுக்காக ஹெல்லுக்கு பதிலாக ஹெக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் த ஹெக் அப்படின்னா இது ஒரு எரிச்சலையோ இல்லை நம்மளோட கோவத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு வாட் த ஹெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ் த கேட்ச். ஸோ வாட்ஸ் த கேட்ச் அப்படின்றது, கேட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு பொறி இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறது தான் வாட்ஸ் த கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இப்போ முக்கியமானா சில இடத்துல வந்து இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க, 80% ஆஃபர், 90% ஆஃபர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆஃபரை பார்த்து ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு மயங்கி உள்ளே போயிடுவோம். உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க வந்து சீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது பழைய ஓல்டு ஸ்டாக்கை வந்து விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு உள்ளர்த்தத்தோட ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொறி வச்சுருக்குறாங்க, சேல் அப்படின்ற ஒரு பொறி வச்சுருக்குறாங்க அப்படின்றத வந்து, ஓகே இங்கே என்ன பொறி இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறது தான் வாட்ஸ் த கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஈட்டிங் யூ. ஸோ வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படிங்கிறது, ஈட் அப்படின்றது சாப்பிட்றது நமக்கு தெரியும், பட் வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம்னா என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, சில பேர் ஒரு மாதிரி மனசு சரியில்லாமல் ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு மூடில் இருக்காங்கன்னா, எது உன் மனசை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது, எந்த விஷயம் உன்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்லாம் கேட்குறதுக்கு தான் எது ஒன்று இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் ஈட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் அபவுட் யூ. ஸோ இந்த வாட் அபவுட் யூ அப்படின்றது நிஜமாகவே ஒரு மேஜிக் க்வெஸ்டின். எல்லா விதமான சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து தனியாக இதுதான் அர்த்தம் அப்படின்னு கிடையாது, எந்தெந்த சிச்சுவேஷனில் கேட்குறோமோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தக்க அது மாறிக்கும். இப்போ யாரையாவது புதுசாக பார்க்குறீங்க, அவங்க உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆ யா ஐம் டூயிங் குட், வாட் அபவுட் யூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த வாட் அபவுட் யூக்கு அர்த்தம் வந்து நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதா மாறிடும். இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறோம், நீங்கள் வந்து ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க, ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கம் திரும்பி ஹே வாட் அபவுட் யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரம் அந்த வாட் அபவுட் யூக்கு நீ என்ன ஆர்டர் பண்ண போகிற அப்படிங்கிற அர்த்தமாக மாறிடும். இதே மாதிரி எந்தெந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாட் அபவுட் யூ அப்படின்ற இந்த க்வெஸ்டனுக்கு அர்த்தம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ எல்லா விதமான சிச்சுவேஷன்லேயும் சரி நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு என்ன தோணுது, நீ என்ன டிசிஷன் எடுக்கிற, இந்த மாதிரி என்ன மாதிரி கேட்குறோம் அப்படின்னாலும் அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் நம்ம அவங்கக்கிட்ட பதிலில் கேட்குறதுக்கு வாட் அபவுட் யூ நீ என்ன நினைக்கிற அப்படின்றதுக்கு இந்த வாட் அபவுட் யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்,
ஸோ வாட் ஃபார் அப்படின்றது ரொம்ப குட்டி க்வெஸ்சன். ஸோ வாட் ஃபார் அப்படின்னா எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்போம்ல, எதுக்காக அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. அண்ட் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா எதுக்காக அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வாட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஃப். ஸோ வாட் இஃப் அப்படின்னா இதுவும் இந்த மாதிரி ஒரு குட்டி க்வெஸ்சன் தான். ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்குறது தான் வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாட் இஃப் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். இப்போ வந்து வெளியே போகிறோம், நம்ம வந்து குடை எடுத்துகிட்டு போகிறோம். எது குடை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இல்லை மழையெல்லாம் பெய்யாது, அதெல்லாம் பார்த்தா பாரு கிளியராக தான் இருக்குது, மழையெல்லாம் பெய்யாது அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு கேட்போம்ல. அந்த ஒருவேளை அப்படின்னு கேட்கும்போது வாட் இஃப், ஒருவேளை வந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஃப் அப்படின்னு மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். இதெல்லாம் கான்வர்சேஷனில் வந்து நடுவில் தான் அந்த மாதிரி க்வெஸ்சன் யூஸ் பண்ணுவோம். சம்மந்தமே இல்லாமல் நடுவில் போய் வாட் இஃப் அப்படின்னு யாரும் யார்ட்டையும் கேட்க முடியாது, அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் கான்வர்சேஷனல் இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணும்போது நடுவில் வந்து இந்த மாதிரி வாட் இஃப், வாட் ஃபார், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்வெஸ்சன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாட் வச்சு கொஞ்சம் இருக்கிற ஃபேமஸான டயலாக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறதுனா இதுதான் எனக்கு வேணும். இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கிற டயலாக்ஸ் தான். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு யார்கிட்டயாவது ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டன் இஸ் டன். ஸோ வாட் இஸ் டன் இஸ் டன் அப்படின்னா நடந்தது நடந்தது தான், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் வாட் இஸ் டன் இஸ் டன். இனிமேல் எதுவும் மாற்ற முடியாது, நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் இஸ் டன் இஸ் டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இது என்ன அப்படின்னா, போனது தான் திரும்ப வரும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம், நீ அங்கே போனது இங்கே வரும், இங்கே போனது அங்கே வரும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நீ யாருக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வாட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம எவ்வளோ புதுசு புதுசான சென்டென்சஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வாட் வச்சு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.